ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும், அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா, இப்போது 25 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு விழா கொண்டாடுவாங்களே, அது என்ன விழாவாக இருக்கும்? 50 வருஷம் முடிஞ்சால் என்ன விழா கொண்டாடுவாங்க? இதுவே 100 வருஷம் முடிஞ்சால் என்ன விழா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து காமனாக எல்லாருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம், 25, 50, 100லாம். ஆனால் இந்த 30, 40, 45 இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம், பட் தமிழில் அப்படிங்கிறப்ப இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். 25 ஆண்டுகள் முடிஞ்சது, இப்போ ஒரு நிறுவனமோ இல்லை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து வெள்ளி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 30 வருடம் வந்து கம்ப்ளீட் ஆகுச்சுன்னா அது வந்து முத்து விழா. 30 ஆண்டுகள்னா முத்து விழா. 40 ஆண்டுகள் முடிந்தது, முடிவடைந்ததை மாணிக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. 45 ஆண்டுகள் முடிஞ்சிருந்தால் அதை ரத்தின விழாவாக கொண்டாடுவாங்க. 50 ஆண்டுகள் முடிவுற்றதை பொன் விழாவாக கொண்டாடுவாங்க. 55 ஆண்டுகள் முடிவுற்றதை மரகத விழாவாக கொண்டாடுவாங்க. 60 ஆண்டுகள் முடிஞ்சால் அதை வைர விழாவாக கொண்டாடுவாங்க. 65 ஆண்டுகள்னா நீல சபையர் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. 70 ஆண்டுகள்னா பிளாட்டினம் விழா. 75 ஆண்டுகள் முடிஞ்சிருந்தால் அதை வந்து பவள விழாவாக கொண்டாடுவாங்க. ரீசெண்டாக நம்ம பவள விழாவாக எதை கொண்டாடியிருப்போம்னா, நம்மளுடைய சுதந்திர தினம் வந்து போன வருஷம் 75 ஆண்டு வந்து நிறைவடைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து பவள விழா அப்படின்னு சொல்லலாம். 80 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறப்ப அமுத விழா. 100 ஆண்டுகள் முடிவுற்றதை வந்து 100 ஆண்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். நன்றி.